அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி நீ பயப்படாதிருப்பாய். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில், எல்லாரும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில், கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு விசேஷித்த வார்த்தை 91:6 அந்த வசனத்தில் இப்படியாக நம்ம பார்க்கிறோம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு பயப்படாதிருப்பாய் என்று வேதவசனம் சொல்கிறது. இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கு பயப்படாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக சொல்லுவாங்க, அரசன் முதல் ஆண்டி வரை இந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாங்க. என்னமாகுமோ, எப்படி ஆகுமோ என்று சொல்லி இந்த கொள்ளை நோயினால். ஆனால் கர்த்தர் வேதத்திலே இந்த வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம்ம பயப்படாதபடி இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை பார்த்து இவ்வாறாக சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தால், யார் இருளில் நடமாடும் கொள்ளை நோயை கண்டு பயப்படாமல் இருப்பாங்க என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன். யாரெல்லாம் நம்முடைய கர்த்தருடைய மறைவில் இருக்கிறாங்களோ அவங்க தான் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு பயப்படாமல் இருக்க போகிறாங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோமா? இன்றைக்கி எல்லாரும் வீட்டு கூரையின் மறைவில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோமா? நம்முடைய கர்த்தருடைய மறைவில் இருக்கிறோமா? அவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன் தான் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு பயப்படாதிருப்பான். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு, இது தேவனோடு கூட ஒப்புரவாகிற ஒரு நாட்கள், நல்ல ஒரு நாட்கள். வீடுகளிலே இருந்து தேவனை தேடுவதற்கு ஒரு நன்மையான நாட்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த நாட்களில் இங்கே கர்த்தரை தேடுங்க, அவருடைய மறைவில் இருங்க, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருங்க. அப்படி இருப்போமே ஆனால் இந்த கொள்ளை நோய்க்கு நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு பயப்படாதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய மறைவில் இருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொண்டு இந்த கொள்ளை நோய்க்கு பயப்படாமல் ஆண்டவரே அப்பா நாங்கள் இருப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த நாட்களிலும் கூட தங்களுடைய வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். முடங்கி போய் இருக்கிற பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒருவேளை ஒரு சிலருக்கு இன்னும் சாப்பிட்றதுக்கு, சமையல் பண்ணுவதற்கு பொருள் இல்லாமல் கூட இருக்கலாம். அத்தியாவசிய தேவைக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம். தம் பிள்ளைகள் கேட்கறத வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு துக்கத்தோடு கூட பெற்றோர்கள் இருக்கலாம். எந்த சூழ்நிலை அவங்க இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவங்களுடைய இருதயத்தில் ஒரு பயத்தை மாற்றி போட்டு என் ஆண்டவருடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உம்மால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லைப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இந்த நாளில் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இப்படி நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. இப்படி ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சர்வ வல்லருடைய நிழலில் தங்குகிற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய மறைவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை மாற்றிக்கொள்வோம். இரவில் நடமாடும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நம்ம பயப்படாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. காட் பிளஸ் யூ.